ஸோ ஹாய்லோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழ். நான் உங்கள் ராவல் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஏ ரிவ்யூ. ஆமாங்க, ரிவ்யூ அப்படின்னா இதெல்லாம் ஒரு படமா? படத்தில் இருக்க சொன்னால் நம்மளை வச்சு விளையாண்டுருக்காங்க, உட்காந்துருக்காங்க, பூரா முட்டா பையன் நினச்சிருக்காங்க போல் இப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம் இல்லையா? படம் நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குது, அவங்களுடைய கேரக்டர்லாம் இப்படி இருக்குது, அற்புதமாக இருக்குது இப்படின்னு கையை ஆட்டி ஆட்டி கூட பேசலாம். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, ஏன்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வெல்கம் பேக், இஸ் ராகுல். அண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா? படத்தை பற்றி பேசினாலே ரிவ்யூ தானா பேசுவாங்க. ரிவ்யூனா ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு, அரைங்குறையுமா பார்த்து முடிச்சுட்டு, படத்தில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடணும் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அரைவரையாக பார்த்துட்டு அசிங்க அசிங்கமாக பேசி கிளிகிளும் கிழிச்சு படத்தை இப்படி நொட்டியிருக்கலாம், படத்தை அப்படி நொட்டியிருக்கலாம், கேரக்டர்ஸ் இவ்வளோ கேவலம் பண்ணிச்சு, இதையே இங்கே வச்சானுங்க, அதையே அவுத்து கட்டணுங்க அப்படின்னு அசிங்க அசிங்கமாக அரை மணி நேரம் ஓடி விட்டுட்டு ட்ரெண்டிங்கில் வருவோன்ற நம்பிக்கையில் அதை எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணி மேபி ட்ரெண்டிங்கில் வந்தால் அதுக்கடுத்த வீடியோலையும் அசிங்க அசிங்கமாக பேசி இப்படி பண்ணுறது தான் ரிவ்யூ அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பற்றியும் பேச போகிறதில்ல, ரிவ்யூவர்ஸை பற்றியும் பேச போகிறதில்ல, அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்களும் இல்லை. ஸோ என்ன தான்டா நீ கிடைக்க போகிற அப்படின்னு கேட்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் சாஃப்ட்வேர் தானே அப்படின்னு கேட்கலாம், இல்லை இல்லை. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு படம் உங்கள் மேலே ஏற்படுத்தின தாக்கம், அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சூரிய போட்டு பார்த்து முடித்தவொன்னே அந்த ஃப்ளைட் என்ன அவ்வளோ கேட்டா நம்ம நீங்கள் வாங்கி விட்டு கிழிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹேண்ட் ஃப்ளைட்லாம் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க இல்லையா? ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் நான் பொண்ணுடா மோய், இந்த மணிக்கு ஒரு புள்ளைய தான் எனக்கு பார்த்து கட்டி வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி வீட்டுல சிங்கிள்ஸ் தான் சண்டை போட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதான் சொல்லணும். ஸோ மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ மூக்குத்தி அம்மன், ஆர்ஜே பாலாஜி அண்ட் என் ஜே சரவணன் ரிட்டன் அண்ட் டைரக்டட், ஆர்ஜே பாலாஜி, ஊர்வசி, நயன்தாரா இன் மூக்குத்தி அம்மன், மியூசிக் பை கிரீஷ். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் ரிவ்யூ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஏற்படுத்தின தாக்கம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படம் பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு டீப்பாக ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படம் கொடுத்த ஒரு மாடர்ன் டிவோஷனல் ஃபீல் தான். படம் வந்துட்டு ஓம் காளி சி காளி ஜே காளி 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 அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்து அந்த அம்மனை போர்ட்ரேட்டும் பண்ணாமல் நவீன சரஸ்வதி சபதத்தில் ஒரு மணிக்கு ஐபேடு ஐஃபோனு லேப்டாப் வச்சு நோண்டிக்கிட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு டிவோஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நார்மல் ஒரு ஃபீலாக உங்களுக்கு வந்து தோண வச்சுருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தோன்னே ஓகே, நம்ம லைஃப்பில் இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது அப்படின்ற போர்ட்ரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேரக்டர் ஏற்படுத்தின ஃபீல்ஸ், ஒவ்வொரு கேரக்டர் வந்து உங்கள் மேலே கொடுத்துருக்க தாக்கம் என்னென்ன அப்படின்னு தான் நமக்கு பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஆர்ஜே பாலாஜியினுடைய கேரக்டர், ஒரு மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ் தப்பாக இல்லாத மூணு தங்கச்சிகளுடன் இருக்கிற ஒரு பையன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்ற ஃபீலில் வந்து நமக்கு அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ண ஆர்ஜே பாலாஜியினுடைய கேரக்டர் வந்து வேறு லெவல். எந்தெந்த இடங்களில் கஷ்டப்படுவார், எவ்வளோ இடங்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷமாக இருந்து எவ்வளோ எவ்வளோ ஆசை இருக்கும், அவருக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள், எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நமக்கு ஈஸியாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லா மிடில் கிளாஸ், ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பையனுக்கும் அவர் வச்சுருக்க அந்த ஓட்ட வண்டி ஆகட்டும், அவர் பார்க்காத உதவாத ஒரு ஜாபாக இருக்கட்டும், அவர் அச்சீவ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அவர் படுற ஃபேமிலியினுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் அவர் ப்ராப்ளம். நம்ம படுற ஒவ்வொரு பிரச்சனையும் தான் நமக்கு வந்துட்டு கண்ணை எதிர தோன்றும். இது ஆர்ஜே பாலாஜியினுடைய கேரக்டர் போர்ட்ரேட் பண்ண விஷயங்கள். அதுக்கப்புறமா ஊர்வசி, ஊர்வசி மேம். ஸோ அவங்க பார்த்தோன்னே ஒரு எக்ஸாக்ட் மிடில் கிளாஸ் மாமனுடைய ஃபீல் தான். அப்படியே எஸ்எம்எஸ்ல எப்படி இருந்துச்சோ அதனுடைய அப்படியே ஜெராக்ஸ்னே சொல்லலாம். அந்த எஃபெக்டை இவ்வளோ வருஷம் கழித்து நமக்கு அப்படியே ஃபீலிங்கை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு கஷ்டத்தை, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை உள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக சிரித்து தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற ஒரு மிடில் கிளாஸ் மாமனுடைய ஃபீலை வந்து அப்படியே நமக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் நம்மளுடைய மாம் தான் இது அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுலேருந்து கிடச்சிருக்கும்.
ஸோ இது ஊர்வசி மேம்னுடைய கேரக்டர். அதுக்கப்புறமா அவங்களுடைய மூணு சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் ஒவ்வொரு விதம், ஸ்கூல் போகிற பொண்ணு, ஜாப் தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு, வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தங்கச்சிகளோடு இருக்கிற கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ற உணர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ அதில் ஒரே ஒரு பர்டிகுலர் சீன் வந்து எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வீட்லேயே இருக்கிற பொண்ணு கேட்கும், நான் வெளியே போகிறதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே நம்ம ஃபேமிலியில் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம அக்கா தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்காக எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்லி கண்டிப்பாக கிடச்சிருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடங்களில் வந்து நமக்கு உருக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம படத்தினுடைய ஃபீமேல் லீட், ஃபீமேல் லீட்னு எல்லாமே ஃபீமேல் லீடு தான், சரி என்னத்தை நயன்தாரா மேம், அவங்கள பார்த்தோடனே சாமியாக இருந்தாலும் செம்மையாக இருக்காங்களே அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இல்லை அப்படின்னா அடே விக்னேஷ் சிவா கொடுத்து வச்ச கைடாணி அப்படின்ற ஃபீலும் கிடச்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டு ஒரு சாமின்ற ஃபீல் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் டிவோஷனல் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிறப்பா அதான் சொல்லும். ஸோ இருக்கிற சும்மா பேருக்கு சாமின்ற ஒரு லுக் வந்து நமக்கு ஓகே அப்படின்றது கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வில்லன் மிஸ்டர் அஜய் கோஷ், அவரை பார்த்து பாபா, அவரை பார்த்தாலே நம்ம காண்டு வெறி, அப்படியே ஒரு ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு சாமியார்கள் கேரக்டர் அப்படியே ஈஸியலாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எவ்வளோ நம்ம நாட்டில் நடக்கிற எவ்வளோ விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளோ சாமியார்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ மதம் கலந்துருக்குது அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்லி கிடைச்சிருக்கும். அந்த படத்தை பார்த்தோன்னே முக்கியமான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் இது வரைக்கும் மதத்தை வச்சு ஓட்டுவாங்களா அப்படின்ற அந்த சொல்கிறது வந்து எவ்வளோ உண்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இவ்வளோ வேணாம் அதெல்லாம் வேணாம், இந்தியாவில் பாதி முக்காவாசி ஸ்டேட் இப்போ மத ஸ்டேட்டாக தான் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் இருந்து வெளியேறுகிற ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸில் நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஜாதி அந்த கர்மலாம் இருக்குது, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. மேபி இன்னும் போக போக மதம் மாதிரியே ஜாதியும் ஒரு இர்ரெலவெண்ட் எலமெண்ட் ஆகிடும், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைய கூடிய சீக்கிரம் தெரில. ஸோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்லி உங்கள் மைண்டில் ஏறி இருக்கும். ஸோ மதத்தை வச்சு இந்தமாரி யாரும் ஓட்டு கேட்டாலும் நம்ம போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வந்து மைண்டில் இறங்கியிருக்கும். இந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சுன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு இது வந்திருக்கும். ஸோ இது அந்த சாமியார் போர்ட்ரேட் பண்ண விஷயங்கள் வந்து இவ்வளோ எவ்வளோ உண்மையான விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னமும் அந்த கோயம்புத்தூர் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல, அந்த காட்டு நிலங்களை ஏன் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கல. அண்டு சுவாமிஜி நித்யானந்தா மீ ஐ ஆம் த மீ, அவருக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் அவர் மேலேயும் இன்னும் இருக்கலை அப்படின்ற கோபங்கள் உங்களுக்கு வரலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களை சுற்றி சுற்றி அந்த அதை பார்த்த உடனே மதம் மேலே ஒரு மதத்தை வச்சு பிசினஸ் பண்றவங்க மேல வந்துட்டு நமக்கு செம்மையான காண்டு வரும். அவரை நான் சொல்லல, இருந்தாலும் மதம் பேரை வச்சு இவ்வளோ பிசினஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேலே உங்களுக்கு கோபம் வரும் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ இந்த பேசிக்காக அந்த ஸ்டோரி நமக்கு ஃபீல் பண்ண விஷயங்கள் என்னென்னா, நமக்கு வந்துட்டு ஒரு குடும்பம் தான் பெஸ்ட்டு, நம்ம குடும்பத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம், என்ன லென்த்துக்கு வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இறக்கி தள்ளி இருக்கும். சின்ன வயசில் வந்துட்டு நமக்கு வந்து சாமி நம்ம கண்ணு மாடி வந்தால் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம், கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சு வச்சுருப்போம், ஒரு கட்டத்தில் ஏதாவது நம்ம யோசிச்சு வச்சுருப்போம். பட் காலமாக ஆக மெச்சூர் ஆக ஆக அதெல்லாம் தாண்டி நம்ம ரியலிஸ்டிக்கான வேர்ல்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வச்சுருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு விஷயமா நீங்கள் நினச்சிருப்பீங்க, கடவுள் ஏன் முன்னாடி தோணா நான் இதை தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை யூஸ் வச்சுருப்பீங்க. நமக்கு வந்துட்டு நம்ம சேனல் ஒரு 15 மில்லியன் போனால் போதும் போதும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ டோட்டலாக இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ண இதாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட என்டர்டெயின்டான ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தை பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும்.
அண்ட் டிவோஷன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை அனாவசியமாக மூட நம்பிக்கைகள் மேலே வைக்கக்கூடாது, அதுவே நம்மளை எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் மேலே உங்களுக்கு அந்த படம் ஏற்படுத்தின ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுதான் எனக்கு ஏற்படுத்தின ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்னே சொல்லலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நான் ரிவ்யூ கொஞ்சம் ரிவ்யூக்குள்ளே போயிருந்தேன்னா அதை மன்னிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் டைம் அது வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நம்புகிறேன். என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இது ராகுல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ராகுல் ஃப்ரம் திபிகா தமிழன். டாடா, பை, சீ யூ, டேக் கேர். And I didn't understand that you